கமலுடைய பேசும் படம் இந்த படம் ரீ ரிலீஸு தியேட்டர்ஸில் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் வந்து தியேட்டர்ஸில் பேசும் படம் வந்து வெளியாகும் அப்படின்ட்டு ஒரு நியூ போஸ்டரும் வெளியிட்ருக்காங்க. அந்த நியூ போஸ்டரில் கமல் செமையாக இருக்கிறாரு. இந்த படம் இந்த மந்த்து அல்லது அக்டோபர் செகண்ட் வீக்குக்குள்ளே வெளியாக வாய்ப்பு இருக்குது. லியோ புதிய தெலுங்கு போஸ்டர் வெளியாகிறது. இந்த தெலுங்கு போஸ்டரில் வந்து தளபதி விஜய் சம மாசாக க்யூட்டாக இருக்கிறாரு. இதில் போஸ்டரில் கீப் காம் மற்றும் அவாய்ட் த பாட்டில் அப்படின்ற மாதிரி வந்து இந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 மில்லியன் லைக்கிடு ஃபர்ஸ்ட் லுக் இன்ஸ்டாகிராமில், அதுக்கடுத்தது 100K லைக்கிடு தெலுங்கு போஸ்டரு ட்விட்டரில். இந்த நியூ போஸ்டரில் தளபதி விஜய் வந்து வெறித்தனமாக ஒடியாடுற மாதிரி வந்து இந்த போஸ்டரில் வெளியிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த போஸ்டர்லேயே ரெண்டு தளபதி விஜய் வந்து இருக்கிற மாதிரி வெளியிட்ருக்காங்க. ஒன்று மேலே இருக்கிற மாதிரி, ரெண்டாவது வந்து கீழே இருக்கிற மாதிரி. ஒன்று வந்து ஏற்கனவே தளபதி விஜய், இதே போல் இந்த போஸ்டரு, அதாவது தளபதி விஜய் வந்து காஷ்மீரில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு வெளியிட்ருந்தாங்க, அது போல் போஸ்டர் தான் இப்போ வெளியிட்டு. ரெண்டாவது தளபதி விஜய் வந்து மாஸ்டர் பஸ் சீனில் வெறித்தனமாக ஓடியாடுற மாதிரி வந்து ரெண்டாவது தளபதி விஜய் இந்த போஸ்டரில் ரெண்டாவது இருக்கிறாரு. அதுக்கடுத்தது இது வந்து லியோ போஸ்டரு, நெக்ஸ்ட்டு 4 டேஸு ஸ்டார்டிங் இன்று, லியோ தெலுங்கு போஸ்டரு இன்று மாலை 6 மணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போஸ்டரும் வெளியிட்ருந்தாங்க, இன்று வெளியாகிடுச்சு. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. லியோ போஸ்டரு ஃபீஸ்ட் அப்படின்ற மாதிரி லியோ போஸ்டர் தான் இன்னும் 3 நாட்களில் வெளியாக போகுது. அதுக்கடுத்தது லியோ படத்துக்கான இந்த நியூ போஸ்டரு காஷ்மீரில் எடுத்திருக்காங்க போல். இந்த போஸ்டர் பார்க்கும்போது அது போல் தான் தெரியுது. படம் வந்து தரமான சம்பவம் அக்டோபர் 19ஆம் தேதி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சிம்ஹா அவருடைய தடை உடை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு வெளியாகியுள்ளது. ஜெயம் ரவியுடைய JR30 டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக்கு நாளை காலை 10 மணிக்கு வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜவான் படத்துக்கான 10 நாட்கள் வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷனு 797.50 கோடி வசூல் பண்ணியிருக்கிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது லால் சலாம் படத்துக்கான டப்பிங்கு வேலை ரஜினி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இறைவன் தமிழ் வெர்ஷனு, நார்த் இந்தியா தியேட்ரிக்கல் ரைட்ஸு, மணியுடைய சினி வேர்ல்டு தான் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 28ஆம் தேதி தியேட்டர்ஸில் வெளியாகிறது. அட்லி கன்ஃபார்ம்டு ரீசன்ட் இன்டர்வியூவில் ஐடியா டிஸ்கஸ்டு, அதாவது அல்லு அர்ஜுனுடன் இது வந்து கன்ஃபார்ம்டு பண்ணியிருக்காரு ரீசன்ட் இன்டர்வியூவில் அட்லி. மார்க் ஆண்டனி 2 நாட்கள் கிராஸு தமிழ்நாட்டில் 8.64 கோடி வசூல் பண்ணியிருக்குது. கர்நாடகாவில் 95 லேக்ஸு, கேரளாவில் 1.15 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. பிரின்ஸ் பிக்சர்ஸு ப்ரொடக்ஷனுடைய எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டு நாளை காலை 9:45 வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க.